हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल जयम क्रिएशंस। इन्हीं नाम कार कुली पनियारों एपड़ी सेरदंग पत्ती पाक पापरों वांग वीडियो को पोवों। अधिक तेवियान पोरुग कैरट का किलो, रेंड टीस्पून उलुंदु, रेंड टीस्पून कडला परुप्पु, ओरु कप पनियार मावु, ओरु मून पेरिय वेंगायं चिन्नदा नरुकनदु, ओरु अंजु पच्चै मिळगा, करुवेप्पिल मल्लि। इप्पो एण्णैय काय वच्चु तालिक्किरों, कोंजम कडुगु पोट्टुक्किरुवों। கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலை பருப்பும் உளுந்தையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கிற வரை வெயிட் பண்ணுவோம். கடலை பருப்பு உளுந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. அடுத்ததாக நாம் கருவேப்பிலை மல்லி ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் மொறுமொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கருவேப்பிலை மல்லி மொறுமொறுண்டு வந்ததும் அடுத்ததாக நாம் வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை வெங்காயம் எப்போவுமே பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அது பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி முடித்ததும் நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க கேரட் போட்டு கேரட் நல்ல பாதி வேகிற அளவுக்கு வதக்கிப்போம். கேரட் பாதி வந்ததும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த இதுக்கு மட்டும் மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இது வதங்கினதுக்கப்புறமா இந்த தாளிச்சதை பனியார மாவில் ஒரு பனியார மாவும் இந்த தாளிச்சதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பனியார சிட்டி காய வச்சு நம்ம இப்போ பனியாரம் ஊற்ற போகிறோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். பனியார சிட்டி காஞ்சிட்ருக்கு, காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றுறோம். என்கிட்ட இருக்கிறது சின்ன பனியார சட்டி தான், அதனால் ஒரு ஏழு தான் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு செட்டு மட்டும் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஊற்றிட்டேன். பனியார மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. அப்போ தான் மாவு நின்று வேகும், இல்லைன்னா உள்ளே மாவாயிரும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பனியார பாதி வெந்ததும் திருப்பி விடுறேன். நல்லா வருது பாருங்கள். திருப்பி விட்டாச்சுங்க, பனியார வெந்துருச்சு. இப்போ எடுக்கிறோம் பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, எதுவும் பிஞ்சு போகலை, நல்லா இருக்குது. எடுத்துட்டோம். நல்லா பனியாரம் வந்து சேஃபும் நல்லா வந்திருக்குங்க, எதுவுமே பிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா, கலர்ஃபுல்லாக இருக்கா? நீங்களும் இதை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.